முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு டாஸ்மாக் கடைகளை திறக்க அனுமதி அளித்துள்ளதைத் தொடர்ந்து பாஜக சார்பில் வீட்டில் இருந்தே பதாதைகள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் திரு HRaja காரைக்குடியிலும் மாநில தலைவர் எல் முருகன் பாஜக தலைமையகத்திலும் வாசலில் நின்று கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை அவர்களும் தவறு என்று தெரிந்தும் கூட டாஸ்மாக்கை திறக்கும் தமிழக அரசே வீழப்போவது அப்பாவி பொதுமக்களும் வருமான இழப்பில் வாடிக்கொண்டிருக்கும் நடுத்தர மக்களும்தான் என்பது உங்களுக்கு புரியாதா என தெரிவித்துள்ளார். மதுக்கடைகள் திறப்பு சம்பந்தமாக கடந்த சில தினங்களாகவே HRaja தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆளும் திமுக அரசிற்கு எதிராக தனது கடும் கண்டனங்களை தெரிவித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. திமுக அரசை கண்டிக்கிறோம். மூடு மூடு டாஸ்மாக்கை நிரந்தரமாக மூடு.